கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் தேவன் தாமே இந்த நான்காம் மாதத்தில் முதலாம் தேதியில் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 3 மாதமும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையும் நம்முடைய தேசத்தில் நம்மை பாதுகாப்பாய் நடத்தின நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதியில் 4 மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்த வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீத புத்தகம் 147:11 நாம் வாசிப்போம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பார்? அவருக்கு பயந்தவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்மீது தேவன் ஒரு நல்ல ஒரு பிரியத்தை வைத்திருக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாக மாத்திரமல்ல, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கீழ்ப்பகுதியில் பார்க்கும்போது வாசிப்போம். 13 வசனத்தை வாசிப்போம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாசல்களை கர்த்தர் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் எல்லைகளை சமாதானமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாசல்களை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்நாட்களில் அநேக எல்லைகளில் கொரோனா மற்றபடி பலவிதமான வியாதிகள் போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய வாசல்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கொள்ளை நோய்களும் சத்துருவின் போராட்டங்களுடைய எல்லைக்குள்ளே வராதபடிக்கு நம்முடைய வாசல்களை கர்த்தர் பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய எல்லையை சமாதானமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை இவ்விதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த நாட்கள் உண்டு, நேரம் உண்டு. ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாராம். இந்த 40 நாள் உபவாச ஜபத்தில் வந்திருக்க கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த 4 மாதத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவருடைய வார்த்தைகளோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அவர் நம் மீது பிரியமாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாசல்களை கர்த்தர் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளதாக்குகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அநேக நேரத்தில் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஐயோ என் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டம் நடக்குதே, எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாசல்களின் தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன். இனி துஷ்டன் உன் எல்லைக்கு வராதபடிக்கு, கொள்ளை நோய்கள் உன் எல்லைக்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, 4 மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்மையும் என்னுடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய சபையை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எருசலேமே, வாசிங்கள் 12 வசனம். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சியோனே, உன் தேவனை துதி. எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி. சியோனே, தேவனை துதி. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்போது, தேவனை நாம் துதிக்கும்போது, துதி நமக்குள்ளே காணப்படும்போது, ஸ்தோத்திர வழிகளை செலுத்தும்போது, நிச்சயமாகவே நம்முடைய வாசல்களை தாழ்பாலை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். நம்மிலுள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி பணம் இருந்தும் படிக்க முடியாமல் இருக்காங்க, சொத்து இருந்தும் ஆள முடியாமல் இருக்காங்க, பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாமல் பெற்றோர் வேதனையோடு இருக்காங்க. இந்த நாளில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உன் மீதும் என் மீதும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நாளில தேவன் இப்படிப்பட்ட வாக்குதத்தத்தின்படி நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வருகிற நாட்களில் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்திருக்கிற கலங்கி நின்றிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறான், உன் வாசல்களின் தாழ்ப்பாளை நான் பலப்படுத்துவேன், பயப்படாத, கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் எல்லையை சமாதானம், உன் எல்லையை சமாதானத்தினால கர்த்தர் நிரப்புவார், உன் வீடு துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பி இருக்குமே, ஆனால் கர்த்தர் உன் மீது பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படிப்பட்ட வாக்குதத்தத்தை கொடுத்த தேவன், வாக்குதத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, இந்த நாளிலே கூட உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் 40 நாள் உபவாச ஜபத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் பிரியமாயிருக்கிறது மாத்திரம் அல்ல, எங்கள் வீடு துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பிருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா, இந்த வாக்குதத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த தகப்பனே, இந்த வாக்குதத்தத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4வது மாதத்தில் சங்கீதத்தில் நீ சொன்ன வார்த்தையின்படி தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னீரே. ஓ எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லியிருப்பா. சியோனே, கர்த்தரை துதி என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யும் போது எங்கள் எல்லைகளை ஆண்டவரே தாழ்ப்பாள்களை நீர் பலப்படுத்துகிற தேவன், எங்கள் வாசல்களை பலப்படுத்துகிற தேவன், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குங்க, எங்களை உச்சிதமான கோதுமையினாலும் ஆவிக்குரிய மன்னாவினாலும் சரீரத்துக்குரிய மன்னாவினாலும் எங்களை போஷித்து வழி நடத்துவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த இரத்தத்துக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட வருகிறதான குட் ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை சரியாக நமக்கு 10 மணிக்கு ஆராதனை இருக்கும். சிலுவை தியானத்தை நாம் தியானிப்போம். 7 வார்த்தைகளை 7 பேர் நம்முடைய சபையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவரும் தவறாதபடி அதை கலந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். சிலுவையின் பாதத்தில் நாம் உட்காருவோம். நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை சரியாக நம்முடைய சபையில் 8:30 நடக்கவிருக்கிறது. அதற்கு பிறகு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். தயவாய் நேரத்தோடு வந்து கலந்து கொண்டு உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்வோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம்.